அறுபத்தி 62 ஆண்டு 1962 ஆண்டு 21,000 ஆக உயர்ந்தது. உயர்நிலை பள்ளிகள் 3 மடங்காயின. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியாரின் வழிகளை உண்மையாக காமராஜர் இரவு பகலும் பாடுபடுபவர். காமராஜர் தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த போது கிராமப்புற சாலை ஒன்றில் காரில் சென்று கொண்டு இருக்கும் போது வழியில் சில சிறுவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனை கண்ட காமராஜர் காரை நிறுத்தி சிறுவனிடம் சென்று, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு சிறுவர்கள், எங்கள் ஊரில் பள்ளிக்கூடமே இல்லை என்றார்கள் என்றார்கள். பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தால் சென்று படிப்பீர்களா என்று கேட்ட காமராஜர், அதற்கு சிறுவர்கள், எங்களை மாடு வைக்க சொன்னவர்கள் எங்களுக்கு மதிய உணவு, இந்த மாடு வைத்தால் மதிய உணவு தருவார்கள், ஆனால் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துவிட்டால் யார் எங்களுக்கு சோறு போடுவார்கள் என்று கேட்டார்கள். சிறுவரின் கேள்வி காமராஜரின் நெஞ்சில் உள்ளாக தைத்தது. சென்னை சென்றதும் நேத்து சுந்தர வடிவேலுடன் ஆலோசித்தார். அவரும் உணவு அளிப்பதற்கு உணவு அளிப்பதற்கு ஆதரவாக கருத்து சொன்னார். காமராஜர் நிதித்துறை அதிகாரிகளிடம் சென்று, நான் 7 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வர மதிய உணவு தரலாம் என்று நினைக்கிறேன், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இப்போதைய நிதி நிலையில் இதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். நிதி இல்லை என்றால் வீடு நின்று பிச்சை எடுத்து தருகிறேன், இந்த திட்டத்தை தொடங்குங்கள் என்றார் காமராஜர். காமராஜர் உறுதியை கண்ட அதிகாரிகள் உடன் 16 லட்சம் குழந்தைகள் சாப்பிடும் அதே உணவு திட்டத்தை 13,000 பள்ளிகளில் தொடங்கினார். இப்படித்தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் காமராஜர்.